பயிலுவோம் இயந்திரவியல் பழகு தமிழில் அண்ணா பல்கலை பாடங்கள் பழகு தமிழில் வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று GE 8292, GE 6253 இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், இதில் தேர்ட் யூனிட்டில் இது ஃபஸ்ட் மாடியூல். தேர்ட் யூனிட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சர்ஃபேசஸ் அண்ட் சாலிட்ஸ். இதில் மாடியூல் 3.01 ஒரு க்வெஸ்சன் நான் கேட்டிருக்கேன், வாட் இஸ் சென்ட்ராய்டு ஆர் டிஃபைன் சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டுன்னா என்னென்ன டெஃபினிஷன் நம்ம இப்போ சொல்லணும். இப்போ வந்து சர்ஃபேசஸ் அண்ட் சாலிட்ஸ். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சர்ஃபேசஸ் சாலிட்ஸ்லாம் படிக்கணுமா, இது தேவையா அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருப்பாங்க. இந்த இது சரியாகவே எதுக்காக இதை படிக்க போகிறோம்னு தெரியாததுனால அவங்களுக்கு முதல்ல இருந்து இந்த யூனிட்டை பிடிக்காமையே போயிடும். அவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாகவே இருக்கிறாப்புல இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு இன்ஜினியரிங் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சர்ஃபேசஸ் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாலுமே சர்ஃபேசஸாக தான் இருக்குது. அது சிவில் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எதாக இருந்தாலும் எல்லா ஆப்ஜெக்டும் ஒன்று சாலிடாக இருக்குது அல்ல சர்ஃபேஸாக தான் இருக்குது. அதனால் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இந்த ரூலர் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இதில் எப்படின்னா, இது இப்படி வளைச்சோம்னா ரெண்டு பக்கம் நம்ம இங்கேயும் நான் லோடு கொடுக்குறேன், இங்கேயும் லோடு கொடுக்குறேன், இது பெண்ட் ஆகுது. இதனுடைய ஆக்சிஸ் வந்து இங்கே சென்டராக இருக்குதுன்னு நம்ம நினச்சோம்னா அந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி இது ரெண்டு பக்கமுமே பெண்ட் ஆகுது. இப்போ ஆனால் இந்த வயசில் வச்சுட்டு நான் இப்போ பெண்ட் பண்ணேன்னா இதே ஃபோர்ஸே கொடுக்குறேன், அதிகமாகவே ஃபோர்ஸ் கொடுக்குறேன், எதுவும் பெண்ட் ஆகுதா? ஆகலை. அப்போ என்ன மீனிங்? இப்போயும் இதே ஆக்சிஸில் தான் இருக்குது. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த சர்ஃபேஸ் வந்து இந்த ஆக்சிஸ்க்கு நல்ல ஸ்ப்ரெட்டாக இருக்குது, அதனால நம்ம ஈஸியாக பெண்ட் பண்ணுறோம். ஆனால் இப்போயும் இதே ஆக்சிஸ்க்கு தான் பெண்ட் ஆகணும். நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது இதே சென்டர், ஆனால் இப்போ ஏன் பெண்ட் ஆக மாட்டேங்குது? இதனுடைய சர்ஃபேஸ் வந்து அது மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகலை, நேரோவாக இருக்குது, ரொம்ப குறுகலாக இருக்குது, அதனால தான் இதால் பெண்ட் ஆக முடியல. இதே மாதிரி சிச்சுவேஷன் எத்தனையோ இடங்களில் நம்மளுடைய ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கில் வரும். அது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, சிவில் இன்ஜினியரிங்கெலாம் இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் இதே மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும். அப்போ நமக்கு வந்து கட்டாயமாக இந்த சர்ஃபேசஸ்லாம் எப்படி இருக்குது, அது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ சர்ஃபேஸ்க்கு ஒரு ரொம்ப பெரிய பங்கு இருக்குது, அதுவும் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். இதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணும்போது அதனால் நம்ம கட்டாயமாக இதை படித்தாகணும். அதில் முதல் பகுதி தான் இது வந்து சென்ட்ராய்டு. வாட் இஸ் சென்ட்ராய்டு? சென்ட்ராய்டுங்கிறது ரொம்ப குழப்பவே வேண்டியதில்லை. இங்கே ரெண்டாவது இதாக ரொம்ப ஈஸியான டெஃபினேஷன் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த ஜியாமெட்ரிக்கல் சென்டர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் நோன் அஸ் சென்ட்ராய்டு. ஜியாமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்னு என்னது இப்போ பார்ப்போம். இப்படி ஆப்ஜெக்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுதான் ஐ செக்ஷன் பேர். நம்ம ரயில்வே தண்டாளமே இருக்கிறதுனா எப்படி இருக்குது, இதே மாதிரி ஐ செக்ஷனாக இருக்குது. ஓரளவுக்கு மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் ஒரே அளவாக இருக்கிறாப்பில் கொடுத்துருக்குறேன். இப்போ நீங்கள் ஆட்டோ கேரில் எல்லாம் போட்டிருப்பீங்க, இதே மாதிரி ஒரு ஆக்சிஸ் எடுத்து இதனுடைய மிரர் இமேஜ் இந்த ஒரு சைடு மட்டும் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே மிரர் இமேஜ் எடுத்தோம்னா இந்த சைடுக்கும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதாகவே வரைஞ்சி கொடுக்கும். அதே மாதிரி இந்த இதுவும் சிமெட்ரிக்காக தான் இருக்குது. அப்போ இந்த ஒரு பகுதியை நம்ம வரைஞ்சிட்டு அதில் மிரர் இமேஜ் கமாண்ட் கொடுத்தோம்னா என்ன பண்ணும், இந்த பக்கம் இருக்கிறதையும் அது ட்ரா பண்ணி கொடுத்துரும். இந்த இதுக்கு என்ன மீனிங் ஆகுது, இந்த ஆக்சிஸை பொறுத்தளவில் இது வந்து சிமெட்ரிக்காக இருக்குது, இங்கிட்டு இருக்க அதே இது தான் இந்த பக்கமும் இருக்குது, அதே மாதிரி இந்த ஆக்சிஸை பொறுத்தளவில் இங்கே இருக்கிறதே தான் இங்கேயும் இருக்குது. அப்போ இந்த இது தான் சென்டர் ஆஃப் த ஜியாமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட். இந்த ஜியாமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்டுக்கு சென்டர் வந்து இது தான், இதுதான் சி. இப்போ ஈஸியாக புரிஞ்சிருச்சு. இந்த டெஃபினேஷன் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் இதுக்கு கால்குலேஷன்ஸ்க்கெலாம் வேணும்னா நம்ம இதே மாதிரி ஒரு நல்ல எல்லா பாயிண்ட்டும் உள்ளே இருக்கிறாப்புல ஒரு டெஃபினேஷன் சொன்னால் தான் சரியாக வரும். இதில் பார்ப்போம். சென்ட்ராய்டு ஈஸ் டிஃபைன்ட் அஸ் த பாயிண்ட் அட் விச் இந்த டோட்டல் ஏரியா வால்யூம் அண்ட் லென்த் இஸ் அஸ்யூம் டு பி கான்சன்ட்ரேட்டட். இது என்னங்கிறத இப்போ முதல்ல இங்கே ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன், இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதிலிருந்து பிற இதை தெரிஞ்சுக்கிடுவோம். ரெண்டாவது, நம்ம எப்படி இந்த இதுக்கு ஒரு சென்ட்ராய்டு
பாயிண்ட் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் அந்த ஃபார்முலாவையும் இப்போ நம்ம டிரைவ் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த இதில் என்ன சொல்கிறாங்க, சென்ட்ராய்டுங்கிறது ஒரு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட் வந்து கான்சென்ட்ரேட்டடாக டோட்டல் ஏரியாவையும் அதே ரெப்ரசன்ட் பண்ணுது, டோட்டல் வால்யூமையும் அந்த ஒரு பாயிண்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது, டோட்டல் லென்த்து ஒரு லைனாக இருந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய லைனுக்கு ஒரே ஒரு பாயிண்டில் அந்த லென்த்தை பூரா ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம கால்குலேஷன் போடலாம். அப்படிப்பட்ட ஒரு கான்சென்ட்ரேட்டட் பாயிண்ட்டுக்கு பேர் தான் சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இங்கேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறத பார்ப்போம். இங்கே வந்து ஒரு லேமினா, ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. இதுக்கு வந்து சர்ஃபேஸ் நம்ம சொல்கிறத வந்து பிளேட்டு, இதுக்கு வந்து திக்னஸ் கிடையாது, தின்னாக இருக்குதுன்னு அர்த்தம். சர்ஃபேஸ் இருக்குது, இதுக்கு வந்து வெயிட் இருக்குது, ஆனால் இதுக்கு வந்து திக்னஸ் இல்லை, வால்யூம் இல்லை. இதை வந்து எக்ஸ் ஒய் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ் ஒய் கோஆர்டினேட்டில் அதை கொண்டு போய் வச்சுருக்குறோம். இப்போ இங்கே ஒரு சின்ன ஏரியா, இதுக்குள்ளே இந்த ஏரியா ஹோல் ஏரியாக்குள்ளே இந்த ஏரியாவை நான் எடுத்துருக்கிறேன். இந்த ஏரியா வந்து டிஏ. இந்த டிஏ வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஒய்ங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் வந்து எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ இந்த டிஏக்குன்னு வந்து நம்ம மூமெண்ட் அபவுட் த ஆக்சிஸ் எக்ஸ் எடுக்க முடியுமா? இது மூமெண்ட் ஆஃப் ஏரியா. அப்போ ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ், டிஏ இன்ட்டு ஒய், இது வந்து மூமெண்ட் அபவுட் த ஆக்சிஸ் எக்ஸு இந்த டிஏங்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த ஒய்ங்கிற ஆக்சிஸ்க்கு எடுத்தோம்னா என்ன இருக்கும், எம்ஒய் சிக்கல் டு டிஏ இன்ட்டு எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம இந்த டிஏங்கிற ஸ்மால் ஏரியாவை மட்டும்தான் எடுத்துருக்குறோம், இந்த ஹோல் ஏரியாவையும் நம்ம எடுக்கணுன்னா என்ன பண்ணணும், இது வந்து ஏன்னு இருக்குது. அப்போ இந்த இதுக்கு எடுக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம இன்டகிரேட் பண்ணணும். அப்போ எம்எக்ஸ் இன்டகிரேஷன் ஆஃப் டிஏ இன்ட்டு ஒய், அதே மாதிரி இது வந்து எம்ஒய் சிக்கல் டு ஏசி ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டிஏ இன்ட்டு எக்ஸ், சரியா? இப்போ இந்த ஒரு சிங்கிற பாயிண்ட் தான் சென்ட்ராய்டு இந்த ஏரியா முழுவதும் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு வச்சோம்னா, இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறேன், எக்ஸ் பார்ங்கிற டிஸ்டன்ஸில் சியில் இருக்குது, அதே மாதிரி ஒய் பார்ங்கிறது இந்த எக்ஸிலிருந்து இருக்கிற டிஸ்டன்ஸு சிக்கான டிஸ்டன்ஸ். இந்த ஹோல் ஏரியாவுக்கான மூமெண்ட் வந்து எப்படி எழுதலாம், நம்ம வந்து இதுதான் ஹோல் ஏரியாவே ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ ஏரியா வந்து ஏ, ஏ இன்ட்டு எக்ஸ் பார், ஹோல் ஏரியாவுக்கானது இன்டகிரேஷன் பண்ணி நம்ம இங்கே வச்சுருக்குறோம். தட் இஸ் இன்டகிரேஷன் ஆஃப் டிஏ இன்ட்டு ஒய். இந்தது நம்ம இன்டகிரேஷனுங்கிறது என்னது, ஸ்மால் ஸ்மால் பார்ட்டெல்லாம் வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணி கூட்டுத்தொகையாக வச்சுருக்குறோம். எக்ஸ் பார்ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம், பார் சிக்கல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டிஏ இன்ட்டு ஒய் டிவைடட் பை ஏன்னு எழுதலாம். டிஏ இன்ட்டு ஒய்ங்கிறது என்ன, இது அந்த டிஏங்கிறது என்னது, ஸ்மால் ஸ்மால் பார்ட்டாக இருக்கிற ஏரியா தான். அப்போ இதை நல்ல விளக்கமாக எழுதுறதா இருந்தால் எப்படி எழுதலாம், எக்ஸ் பார் சிக்கல் டு ஏ ஒன் இன்ட்டு ஒய் ஒன் ப்ளஸ் ஏ டூ ஒய் டூ ஏ த்ரீ ஒய் த்ரீ டிவைடட் பை ஏங்கிறதுக்குள்ளேயே இந்த ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீலாம் இருக்குது, ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ. ஒரு ஆப்ஜெக்டுடைய சென்ட்ராய்டிலிருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலாலேருந்து கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த இதுவும், அதையும் எப்படி எழுதலாம், ஏ இன்ட்டு ஒய் பார் சிக்வல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டிஏ இன்ட்டு எக்ஸ். அப்போ தெர்ஃபோர் ஒய் பார் சிக்வல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டிஏ எக்ஸ் டிவைடட் பை ஏ. இப்போ இந்த டிஏ இன்ட்டு எக்ஸுங்கிறத எப்படி எழுதலாம், ஏ ஒன் எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஏ டூ எக்ஸ் டூ ப்ளஸ் ஏ த்ரீ எக்ஸ் த்ரீ அப்படின்னு எழுதலாம். கீழே வந்து ஏ ஒன் ப்ளஸ் ஏ டூ ப்ளஸ் ஏ த்ரீ இப்படின்னு எழுதலாம். ஒரு சென்ட்ராய்டுக்கான கோஆர்டினேட்ஸ் அல்லட்னா இந்த ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த ஃபார்முலா மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த இதுக்கு வருவோம். இப்போ மறுபடியும் வாஸ்து பார்ப்போம். சென்ட்ராய்டு இஸ் டிஃபைன்ட் அஸ் த பாயிண்ட் அட் விச் த டோட்டல் ஏரியா
இந்த டோட்டல் ஏரியா முழுவதும் ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து இந்த பாயிண்ட்டு தான். இதே ஒரு வால்யூமாக இருந்துச்சுன்னா இதே பாயிண்ட்டு தான் இந்த டோட்டல் வால்யூம் முழுவதுக்கும் ரெப்ரசன்ட் பண்ணும்போது. அதே மாதிரி இது ஒரு கோடாக இருந்துச்சுன்னா இந்த கோட்டுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்தோம்னா இந்த பாயிண்ட்டு தான் இது என்ன பண்ண போது இந்த ஹோல் லென்த் ஆஃப் த லைனுக்கும் இதுதான் வந்து சென்டர்னு காட்டப்போகுது. அந்த சென்ட்ராய்டுங்கிறது இந்த இடமா இருந்தால் எப்படி அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஒய் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணுறது இந்த மெத்தடு தான். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் சிம்பிளும் வரும். அந்த பெல் சிம்பிளையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியூலில் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதுமே கவர் ஆயிரும். அப்போ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே பாஸ் பண்ணலாம். எக்ஸாமுக்குன்னு பயப்படவே வேண்டியதில்லை. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கும். நீங்கள் படித்து புரிஞ்சு படித்து வச்சுருப்பீங்க. அதனால் ரொம்ப எளிதாக எழுதலாம். ஓகே, சி ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.